ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து உங்களோட குவஸ்டின்ஸ் அண்ட் கமெண்ட்ஸுக்கு எல்லாமே நான் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க. பட் ஃபேஸ் டு ஃபேஸ் நான் வந்து நீங்கள் கேட்ட குவஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கும் வந்து ரொம்ப போராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் லண்டனில் விசிட் பண்ண சீ லைஃப் வ்ளாகில்வே வந்து நீங்கள் கேட்ட குவஸ்டின்ஸ்க்கெல்லாமே நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அந்த வ்ளாகையும் பார்த்துட்டு நான் பேசுறதையும் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க என்னோட டெய்லி ரொட்டீன், அதாவது செல்ஃப் கேர் ரொட்டீன் கேட்டிருந்தீங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா திருதி பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா வந்து செல்ஃப் கேர் அப்படிங்கிறதே சுத்தமாக இல்லை. ஏன்னா வந்து பாப்பாவை வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் தான் தனியாக பார்த்துக்க வேண்டியது இருந்தது. ஸோ செல்ஃப் கேருக்கு வந்து டைம் ஒதுக்கி பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக முடியலை. ஸோ நீங்கள் கேட்டதுக்கப்புறமா வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்திருக்கு. இனிமேட்டாவது அட்லீஸ்ட் எனக்காக ஒரு செல்ஃப் கேர் பண்ணிக்கணும், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஒரு ரொட்டீனாக நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கமெண்ட் கேட்டதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா ரெண்டு கிட்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் திருத்யா பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நானும் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் வந்து மைண்ட் செட் பண்ணி ஆச்சு. ஸோ எப்படியும் வந்து இங்கே யாரும் இருக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறதையும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எப்படினாலும் நானும் அவரும் மட்டும்தான் பார்த்துக்க வேணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது ஸோ கண்டிப்பாக வந்து மைண்ட் செட் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக தூக்கம் இருக்காது, சரியாக சாப்பிட முடியாது, நம்மளுக்கு தேவையான விஷயம் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு மைண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ணுற விஷயம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியாது. எத்தனை வாட்டி அவள் வந்து நடுராத்திரியில் வந்து எந்திரிச்சு அழுதாலும் வந்து நான் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக தான் ஹேண்டில் பண்ணுவேன். ப்ளஸ் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. நான் பாப்பாவை பார்த்துக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ்ஹோல்ட் ஒர்க்கையும் சரி ஆரதியாவையும் சரி அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. ஸோ அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ எதையும் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து மனசில் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. குழந்தைங்க அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத உங்களோட மைண்டில் நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் தெரியும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து உங்களோட செல்ஃப் கேருக்கு வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதுவே கூட நம்மளை வந்து ஒரு டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து ஏன் இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டென்ஷனில் கூட நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ உங்களுக்கும் நீங்கள் வந்து ஏதாச்சும் செல்ஃப் கேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட செல்ஃப் கேர் ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கொஞ்சம் நேரம் வந்து பாப்பாவை வந்து யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் மைண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு வெளியில் போங்க, ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் எடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆவீங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமையே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மூவ் ஆன் ஆவீங்க. அதே மாதிரி ஆரத்யாவோட ஸ்கூலிங் பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்கூலுக்கான வீடியோ வந்து நான் ரெண்டு வீடியோ வந்து இது வரைக்கும் நான் போட்டிருக்கேங்க. ஸோ அப்படியும் வந்து நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நம்ம இங்கே யூகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலிங்க்குன்னு வந்து பப்ளிக் ஸ்கூலுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா government.gov.uk அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே பக்காவாக போட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்லேருந்து தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீ உங்களுக்கு வேணும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த வெப்சைட்லேருந்தும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா என்னோடய ரெண்டு வீடியோலையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க ஒரு கிளாஸ்லேருந்து அடுத்த கிளாஸ்க்கு போகிறதுக்கு எப்படி ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்து அந்த ப்ரொமோஷன் அந்த மாதிரி வந்து ஃபார்மேட்லாம் கிடையாது. ஒரு ஏஜ் முடிஞ்சு ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து போவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா தான் வந்து இந்த எக்ஸாம்ஸ் இதெல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ப்ரைமரியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. நெக்ஸ்ட் லெவல் அவங்க போய்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயம் டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஏப்ரல் மேலெல்லாம் வரும்போது ஸ்கூல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா எப்போ வந்து அவங்களுக்கு ஸ்கூல் ஆஃபர் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து இமெயில் மூலியமாக அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ மே மந்த் வந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து அகாடமிக் முடிகிற டைம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செப்டம்பரில் மேபி நெக்ஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சில சமயத்தில் வந்து உங்களுக்கு மே மந்த்தே கூட ஸ்கூல்ஸ்க்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
ஸோ நீங்கள் இங்கே யூகே வந்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் உங்களோட குழந்தையோட நேமை வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து கால் ஃபேர் வரலாம். ஸோ அடுத்தது நிறைய பேர் கேட்ட க்வெஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து விண்டரை வந்து மேனேஜ் பண்ணுறீங்க டூ கிட்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆரத்யாவை வந்து இங்கே கூட்டிகிட்டு வரும்போது அவளுக்கு வந்து 3-3.5 வயசு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு வந்து பெருசாக இந்த விண்டர் அப்படிங்கிறது வந்து பெருசாக பாதிக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே வந்து ஆக்டிவாக தான் இருக்காங்க, மூவிங்லேயே தான் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து உடம்பில் வந்து பாடியில் வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த குளிர் அப்படிங்கிறது வந்து பெருசாக வந்து அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. ஆரத்யாவை பொறுத்த வரைக்குமே அப்படி தான். நான் தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வரப்போ விண்டர் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். பட் அவள் வந்து அவ்வளோ சீரியஸாலாம் அவளுக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை. இப்போ வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா விண்டர் வந்து என்ஜாய் தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ திருத்தியா பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, திருத்தியா பாப்பா பிறந்ததே வந்து விண்டரில் தான். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கிளைமேட் அப்படியே செட் ஆகிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் வந்து பாப்பாவை வந்து இந்த டெம்பரேச்சருக்குள்ளே இருந்தால் வைக்கணும், ஒன்று ரொம்ப ஹீட்டாகவும் போகக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரூமில் வந்து கொஞ்சம் ஹீட்டர் போட்டு அந்த டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். ஸோ வீடு பார்த்திங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் ஆகிட்டே இருந்ததுனால அந்த வார்ம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இனிமேட்டு இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உட்கார்ற ஸ்டேஜ் ஆகுது. ஸோ அடுத்த விண்டரில் வந்து கண்டிப்பாக அப்படி மூவ் பண்ணுற ஸ்டேஜ் வந்துடும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஆப்ஷனே கிடையாது, நம்ம இவங்களை வந்து ஃபுல் கவரில் தான் நம்ம வச்சு ஆகணும். நம்ம வந்து வீட்டுக்குள்ளே ஹீட்டர் போட்டுட்டு அந்த டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தி ஆகிறத விட நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபுல் கவர் ட்ரெஸ் நீங்கள் போட்டு சாக்ஸு ரோம்பர்ஸ் இதெல்லாமே போட்டு ஃபுல் கவராக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே குழந்தைங்க வந்து ஒரு அளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ பெரிய கஷ்டம்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம பெரியவங்க தான் கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு கஷ்டப்படுவோம், குழந்தைங்க கண்டிப்பாக அடாப்ட் ஆகிறது கஷ்டமே படமாட்டாங்க. நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வந்து இங்கே வரலாம். ஸோ அப்புறம் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, ஆரத்யா பாப்பாவோட ரிலேஷன்ஷிப் அண்ட் திருத்தியா பாப்பாவோட ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேரோடது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ ஆரத்யாக்கும் திருத்தியாக்குமே பார்த்திங்க அப்படின்னா 7+ இயர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவள் வந்து நல்லா மெச்சூரான பொண்ணு தாங்க. நான் கன்சீவ் ஆனதுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா அவள் வந்து நல்லா மெச்சூர் ஆயிட்டா. இது வரைக்குமே வந்து அந்த பொசசிவ்னஸ் இப்போ வரைக்கும் வந்து ஏன் பாப்பாக்கே பண்ணுறீங்க அந்த மாதிரியெல்லாம் இது அவகிட்ட வந்ததே கிடையாது. ஸோ இப்போவே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாவே பார்த்துக்கிறா. நான் ஒரு 2 நிமிஷம் அந்த ஏதாவது ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னாலே அவள் வந்து ரொம்ப சூப்பராகவே பார்த்துக்கிறா. ஸோ அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனாலையோ என்னவோ பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பாண்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா பேசுகிறா விளையாடுறா அப்படிங்கிறப்போ இன்னுமே வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப அழகாக வந்து விளையாடிட்டா இருக்காங்க. இப்போ வரைக்குமே ரெண்டு பேரையும் எனக்கு பார்த்துக்கிறதுல வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை. மேபி இனி கொஞ்சம் வளர வளர மேபி இவங்க வந்து திருத்தியா பாப்பா வந்து கொஞ்சம் ஏதாவது சேட்டை பண்ணும்போது மேபி குட்டி குட்டி சண்டைகள் வரலாம். பட் இப்போ வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு, எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து என்னை பற்றியும் என்னோடய ஃபேமிலி பற்றியும் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தது எல்லாமே வந்து கோயம்புத்தூர், பிறந்தது கோயம்புத்தூர், வளர்ந்தது எல்லாமே வந்து சென்னை தான். வளர்ந்தது, படித்தது, அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி செட்டில் ஆனது எல்லாமே சென்னை தாங்க. ஸோ மேரேஜுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஆரத்யா பிறந்து ஒரு 3-3.5 இயர்ஸில் வந்து நாங்கள் இங்கே யூகே வந்தோம். ஸோ இங்கே யூகேயில் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு 5 இயர்ஸ் வீசாவில் தான் நாங்கள் வந்திருக்கோங்க. ஸோ இப்போ இந்த மார்ச்சோடு வந்து எங்களுக்கு 5 இயர்ஸ் முடிய போகுது. ஸோ மார்ச்க்கு அப்புறமா தான் அந்த ஜான்வரிக்கு அப்புறமா தான் நாங்கள் இங்கே கண்டினியூ பண்ண போகிறோமா இல்லை இந்தியா போக போகிறோமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனும் வந்து நிறையவே போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அப்டேட்டும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சீக்கிரமாக தரேன். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா என்ஜினியரிங் முடிச்சிருக்கேங்க, இசிஇ டிபார்ட்மெண்ட். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து கோர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறமா வந்து பெருசாக நான் வந்து இந்த மாதிரி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா வந்து ஆரத்யா பிறந்ததுக்கப்புறம் அவங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து
பெரிய கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ண ப்ரிஃபர் பண்ணலை. ஆரதியை பிறந்து ஒரு 1.5 to 2 years பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு நர்சரி ஸ்கூலில் வந்து கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஸ்கூலோட ஒரு சின்ன ஹெட் அப்படின்னு வச்சுக்கலாம். அங்கே வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. ரொம்பவே எனக்கு வந்து அது ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் இருந்துச்சு. ஸோ ஆரத்யாவையும் வந்து நான் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்ட மாதிரி இருந்தது. ஸோ நான் இங்கே வர வரைக்குமே, யூகே வர வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இங்கே வரப்போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு 2 to 3 months பிஃபோரே குவிட் பண்ணிட்டு நாங்கள் இங்கே வந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக நான் வந்து ஜாப் எதுவுமே நான் ட்ரை பண்ணலை. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா 1 year இருப்போமா 2 year இருப்போமா அப்படிங்கிறதே ஒன்றுமே தெரியலை. அதனால் அந்த கன்ஃபியூஷன்லேயே ஃபஸ்ட்டு வந்து ஜாப் ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ மெயினாக நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஜாபும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே என்னோடய வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் கிடையாது. ஸோ எனக்கு என்ன விருப்பமோ அதுதான் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் வந்து விட்டுட்டாங்க. ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆரத்யாவையும் சரி திருத்தியாவையும் சரி இருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. ஸோ ஒரு டைமுக்கு அப்புறமா அவங்களும் வளர்ந்துருவாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட வருவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. பட் ஆனால் கண்டிப்பாக வேலைக்கு போகணும், எல்லா உமன்ஸுமே வேலைக்கு போகணும். பட் நம்ம குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாத மாதிரியும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஜாப் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைஃப் வந்து ஹாப்பியாக மூவ் ஆகும். அதே மாதிரி குழந்தைங்களும் வந்து ரொம்ப அப்செட் ஆக மாட்டாங்க, நம்ம யாருமே கூட இல்லை அப்படிங்கிற அந்த ஃபீலும் அவங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த கமெண்ட்க்கு இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி டைம் ரிலேட்டடாக கேட்டிருக்கீங்க. ஸோ ப்ரெக்னென்சி டைம்லேயே வந்து உங்களுக்கு ஜெண்டர் ரிவீல் பண்ணிட்டாங்களா, ஜெண்டர் வந்து கரெக்டாக இருந்ததா, அவங்க சொன்ன ஜெண்டர் கரெக்டாக இருந்ததா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு திருத்தி பாப்பாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இங்கே யூகேல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனோமலி ஸ்கேன் போகும்போதே வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினச்சோன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வேண்டாம் அப்படின்னா நோ சொல்லிக்கலாம். ஸோ நாங்கள் வேணும் அப்படின்னு நினச்சி தான் கேட்டோம். ஸோ திருத்தி பாப்பா பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஸ்கேன் எடுக்கும்போது கரெக்டாக வந்து பொசிஷனில் இல்லை. அவங்க கரெக்ட் பொசிஷனில் இல்லாத போது அவங்க என்னென்னா ஒரு சில ஆர்கன்ஸ் அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே வச்சு கண்டிப்பாக கேர்ளாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து கரெக்டாக மைண்ட் செட் பண்ணிக்கல, கண்டிப்பாக கேர்ள் தான் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கல. ஸோ அவங்களுக்கு வாங்கின திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட காமன் கலரில் தான் நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வாங்கினோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி அப்போ வந்து கேர்ள் தான் வந்து பிறந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெண்டர் ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஒரு சிலருக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஜெண்டர். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. பட் நான் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வீடியோஸ் வந்து போடுறது கிடையாது. இனிமேட்டு வந்து நான் கண்டிப்பாக வந்து ரெகுலராக நான் போட ஆரம்பிச்சிடுறேங்க. ஏன்னா பாப்பா வந்து ஒரு அளவுக்கு வளர்ந்துட்டாங்க, அதே மாதிரி தூக்கம் இதெல்லாமே ஒரு அளவுக்கு வந்து செட்டில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நானும் வந்து நீ ரெகுலராக வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக இப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரியே என்னோடய சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இங்கே யூகேயில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும், ஏதாவது கமெண்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து எனக்கு டிஎம் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய க்வெஸ்டின்ஸ் நீங்கள் கேட்கலாம், கண்டிப்பாக நானும் ஆன்சர் பண்ணுறேன். முக்கியமாக ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக க்வெஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இனிமேட்டு கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரோட பர்த்டேஸும் நான் வந்து விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட பர்த்டேஸ் வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை யாருக்காவது நீங்கள் வந்து பர்சனலாக மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் சார்பாக நானும் மெசேஜ் வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை.